அன்பார்ந்த நண்பர்களே, வல்லவன் ஃபார்ம் வியூ சேனல் மூலமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற வீடியோ ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பாரம்பரியமாக உள்ள ஜாழ்ப்பாணத்து வெள்ளேடியன் கோழி இனத்தினை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அத்தோடு பாரம்பரிய ஜாழ்ப்பாணத்து சிகிச்சை அளிக்கும் முறையினையும் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்கு போக முன்னர் மறக்காமல் நண்பர்களே, எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக எனது முயற்சியை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு வாங்க நண்பர்களே, நாங்கள் வீடியோவுக்கு போவோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த வெள்ளேடியன் பண்ணையானது திருநெல்வேலியில் உள்ளது. பண்ணையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பர்னு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற வீடியோ ஜாழ்ப்பாணத்துக்குரிய பாரம்பரிய வெள்ளேடியனாகும். இந்த ஜாழ்ப்பாணத்து வெள்ளேடியனானது நிறங்களை பொறுத்தே இதற்குரிய பெயர்கள் உண்டு. அந்த இனங்களின் பெயர்களை நாங்கள் இப்போ பார்ப்போம்னு சொன்னால், வெண் சிவப்பு வெள்ளேடியன், கருஞ்சிவப்பு வெள்ளேடியன், புளிமத் வெள்ளேடியன், கழுக்கன் வெள்ளேடியன், நிறப்புனை வெள்ளேடியன், பொரியன் வெள்ளேடியன் மற்றும் வெள்ளை வெள்ளேடியன் என இதுக்கான பெயர்கள் உள்ளன. இவைகள் அனைத்தும் தாரா சொண்டன் வெள்ளேடியன் இனத்தையே சார். இதன் தலையில் உள்ள பூக்களை வைத்து தொப்பிச்சூடு, மூச்சுச்சூடு, மடிச்சூடு எனும் இனங்களையும் நாங்கள் வகைப்படுத்த முடியும். இதன் வசீகரம தோற்றமானது மிக பயங்கரமானதாக காணப்படுகின்றது. இவைகளின் கால்களில் உள்ள நகங்கள் மிக வலிமையானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும். சண்டை செய்யும் சேவல்களின் கால்களில் உள்ள நகங்களை தீட்டி இன்னும் கூர்மையாக்கப்படும். சிறு பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த வெள்ளேடியன் சேவல் மூலமாக பாரிய பாரிய ஆபத்துகள் நடைபெறக்கூடும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான உணவு பழக்க வளத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இதற்கு இரண்டு வேளைகள் காலையிலும் மாலையிலும் உணவுகளை இடுதல் வேண்டும். இதற்கு நெல் உடையல்கள், தானிய விதைகள் என்பனவற்றை விரும்பி உண்ணுகின்றது. இதன் இனப்பெருக்கமானது பிறந்ததிலிருந்து 7 மாதங்களுக்கு பின்னரே முட்டைகளை இடுகின்றன. இவைகள் 18 நாட்கள் தொடக்கம், 21 நாட்கள் அடைகாத்து குஞ்சுகளை பொறிக்கின்றன. ஒரிஜினல் பாரம்பரிய ஜாழ்ப்பாணத்து வெள்ளேடியனானது 1 மாதத்தில் 8 முட்டைகள் மாத்திரமே இட வேண்டும். அவைகள் தான் ஒரிஜினல் ஜாழ்ப்பாணத்து வெள்ளேடியனாகும். 8 முட்டைகள் இட்ட பின்னர் அடைகாக்க தொடங்கிவிடும். அதன் பின்னர் 2 மாத கால பகுதியில் குஞ்சுகளோடு திரிந்து குஞ்சுகள் தனித்த பின்னர் மீண்டும் முட்டையிட ஆரம்பிக்கும். இதன் நுகைகளை நாங்கள் பார்ப்போமானால், குஞ்சுகளிலே ரணிக்கட், கம்போரா மற்றும் அம்மை என நோய்கள் தாக்கப்படுகின்றன. இவைகளுக்கான மருந்துகளை 7 நாட்களுக்குள் பிறந்து 7 நாட்களுக்குள் 5 மருந்துகள் கட்டாயமாக போடுதல் வேண்டும். இம்மருந்துகளை கொடுப்பதன் மூலமாக குஞ்சுகளில் ஏற்படுகின்ற நோய்களில் இருந்து இதனை பாதுகாக்க முடியும். வளர்ந்த பின்னர் சளி மற்றும் வெள்ளை குட்டை நோய்கள் ஏற்படுகின்றன. இவைகள் கூடுதலாக மழை காலங்களிலே நோய்கள் வாய்ப்படக்கூடிய தன்மை அதிகமாக காணப்படுகின்றது. மழை காலங்களில் இவைகளுக்கு கல்சியம், விட்டமின், மல்டி விட்டமின் என்பன இவைகளுக்கு வைத்தல் வேண்டும். அத்தோடு இதை வைப்பதன் மூலமாக இவைகளுக்கு மழை காலத்தில் ஏற்படுகின்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். அப்படியும் சளி ஏற்பட்டால் தூதுவளை, மொசுமொசுட்டை, 3 மிளகு, 5 சின்ன வெங்காயம், 1 வெற்றிலை, 1 கற்பூரவள்ளி இலை மற்றும் கொஞ்சம் மஞ்சளினை இட்டு நன்றாக உரலில் இடித்து அதன் சாறினை கிழமைக்கு 3 நாட்கள் சளி நிற்கும் வரைக்கும் கொடுத்தல் வேண்டும். வெள்ளைக்குட்டை நோய் ஏற்படின் தேசிக்காயினால் நன்று தேய்த்து 15 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தல் வேண்டும். அத்தோடு வெள்ளைக்குட்டை மாறும் வரை கடலில் கிழமைக்கு 2 நாட்களில் குளிக்க வைத்தல் வேண்டும்.
அடுத்த வருத்தமாக நாங்க பார்க்க இருந்தால் வெள்ளேரியன் தொடையில் இருந்து காலின் நடுப்பகுதி வரைக்கும் உள்ள அரளை எனும் வருத்தமாகும். அர்த்தத்தோடு கால்களில் ஆணிக்கூடு எனும் வருத்தமும் ஏற்படுத்தல். ஆணிக்கூடு வருத்தம் வந்தால் உப்பு மற்றும் கடல் மண்ணினை சேராக்கி ஒரு நாள் முழுவதும் அதற்குள்ள வெள்ளேரியனை வைத்தல் வேண்டும். இரவு நேரங்களில் வைத்தல் கூடாது. கவனிக்க வேண்டிய விடயமாகும். அதன் பிறகு வெளியில் எடுத்து அந்த ஆணிக்கூட்டினை வெட்டி அதில் உள்ள சிதலினை வெளியே எடுத்தல் வேண்டும். அதன் பின்னர் மஞ்சள் மற்றும் சவக்காரத்தினை களித்தன்மையாக்கி அதன் ஆணிக்கூட்டில் வைத்து கட்டிவிடுதல் வேண்டும். எனவே நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாங்கள் வெள்ளேரியன் கோழி பண்ணையினையும் அதற்குரிய பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகளினை நாங்கள் பார்த்துள்ளோம். எனவே நண்பர்களே, எனக்கு தெரிந்த வகையிலும் அறிந்த வகையிலும் உங்களுடன் நான் ஷேர் பண்ணியிருக்கின்றேன். மேலதிக விடயம் தெரிந்திருப்பேன் கொமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவித்து எனது முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு எனது வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நண்பர்களே. எனவே அடுத்த செவ்வாய்க்கிழமை புதிய வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.